வழங்குகிறோம். அபிராமி சோனா மசூரி பச்சரிசி, தேர்ந்தெடுக்கப்பட்ட பழைய அரிசி, ட்ரைகோமெட்ரி டெக்னாலஜி மூலம் தூய்மையாக்கப்படுவதால் இதன் சுவை மனதில் நிற்கும் என்றென்றும். அபிராமி அரிசி, ஃப்ரம் தி ரைஸ் எக்ஸ்பர்ட்ஸ். ரஜினி அவர்கள் ஆன்மீக அரசியல் நம்ம பக்கம் தான் இருக்காரு அண்ணன், பாஜக பக்கம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவர் சொல்றாரு ஆன்மீக அரசியல் பாஜக தானே 40 வருஷமா பண்ணிட்டு இருக்கு. நான் என் பாக்கெட்ல தானே கை விடுறேன், நான் ஜெயலலிதா பாக்கெட்ல கை விடல. அப்புறம் எனக்கு என்ன பயம்? ஸ்டாலின் அவர்கள் ஜெயிக்கணும்னா துர்கா ஸ்டாலின் வழியில கட்சியை நடத்தினா ஜெயிக்கலாம். நானும் ஏதுவேன், நாத்திகம் பேசுறேன், நாய் புத்தி உடையவன்னு சொல்லுவேன். இதோடைய பின்புலம் என்ன? முத்துராமலிங்கத்தேவர் வந்து தொடர்ந்து பேசப்படுவது வந்து தென் மாவட்ட ஓட்டுகள், அப்புறம் ஒரு ஒரு சேஃப்டி கார்னர் மாதிரி விளையாடுற. என்ன சேஃப்டி? இணக்கத்தை தாண்டி என் ஜிட்டி கிட்ட கை வைப்பேன்னு சொன்னா இணக்கம் அப்படி வரும். நீங்கள் தொடர்ந்து இப்போ பாஜக மேடைகள் அது சம்மந்தமாக நிறைய பேச, பாஜக மேடையில் இன்னும் கூப்பிடவே இல்லை. ஆனால் நான் பாஜக கருத்துக்களை, நான் மோடியினுடைய கருத்துக்களை நான் கொடுக்கக்கூடிய மேடைகள்ட சொல்கிறேன். வருகிற எலெக்ஷன்ஸில் உங்களை கேண்டிடேட்டாக பார்க்கறதுக்கு வாய்ப்பு? நான் கேண்டிடேட்டாக நிற்க வாய்ப்பு இல்லை, நான் நிற்க மாட்டேன். இனிமேல் நாமினேட்டட் போஸ்ட் வந்தால் எடுத்துப்பேன். பொறுப்புகளை எதிர்நோக்கி காத்திருக்கிறீங்க? கண்டிப்பாக. எனக்கு என் ஜாதக கட்டத்தில் என்ன இருக்கோ அதை கடவுள் கொடுக்கும்போது எந்த ஒரு மனிதனும் தடுத்து விட முடியாது. ரஜினி அவர்கள் ஆன்மீக அரசியல் நம்ம பக்கம் தான் இருக்காரு அண்ணா, அதுக்கு நாங்களும் ஆன்மீக அரசியல் தான். பாஜக பக்கம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவர் சொல்கிறாரு ஆன்மீக அரசியல் பாஜக தானே 40 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடியே பசும்பொன் முத்துராமலிங்க தேவரும் ஆன்மீக அரசியல் தானே, தேசியம் தெய்வீகம் அது தானே அதிமுக பண்ணிட்டுருக்கு. தொடர்ந்து ரொம்ப நாளாக பார்க்கும்போது பாஜக மேடைகளில் திரு ஹெச் ராஜாவாக இருக்கட்டும் அல்லது நீங்கள் தனிப்பட்டு பேசும்போதும் சரி, ரெஃபரன்ஸ் வந்து முத்துராமலிங்க தேவர் எடுத்து. முத்துராமலிங்க தேவருமே நான் எனக்கு தமிழகத்தில் பிடித்த மிகப்பெரிய தலைவர் வந்து முத்துராமலிங்க தேவர். இது ஒரு கடவுளுடைய பக்திக்காகவும் தேசத்திற்காகவும் மிகப்பெரிய அளவில் போராடிய ஒரு தேசபக்தர். அவர் சும்மா சாதாரண கட்சிக்காரர் கிடையாது. அவர்லாம் இதை நம்ம என்னமோ தெரிஞ்சோ தெரியாமலோ முத்துராமலிங்க தேவர், அப்புறம் வந்து நம்முடைய வாஞ்சிநாதன், அப்புறம் வஉசி எல்லாரையும் ஜாதி தலைவர்கள் மாதிரி ஆக்கிட்டோம், தேசத்தலைவர்கள். இதோடைய பின்புலம் என்ன? முத்துராமலிங்க தேவர் வந்து தொடர்ந்து பேசப்படுவது வந்து தென் மாவட்ட ஓட்டுகள், அப்புறம் ஒரு ஒரு சேஃப்டி கார்னர் மாதிரி விளையாடுற. என்ன சேஃப்டி? நான் டெய்லி முதுகுளத்தூரில் போய் நிற்க போகிறேன்னா இல்லை, என்ன சேஃப்டி? நான் மெட்ராஸில் சுற்றிக்கிட்டு இருக்கேன். இல்லை, என் மனசில் பட்டதை நான் சொல்கிறேங்க. திரு கதிரவன் ராஜாஜி என்ற மாபெரும் அந்த பிராமண ஒரு அறிஞர் தான் பெரியாருடைய சொத்துக்களையே மீட்டு கொடுத்தாரு. பெரியாருடைய அப்பா பெரியார் இப்படி பொறுப்பு இல்லாத சுற்றுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சொத்துக்களெல்லாம் பழனி முருகன் பேர் எழுதி வச்சிட்டார். அப்போ பெரியாரும் ராஜாஜி நல்ல நண்பர். யாரெல்லாம் பிராமணனை எதிர்க்கிறாங்களோ அந்த பிராமணனில் நல்ல புத்திசாலி 4 பேரை தம் பக்கத்தில் ஃப்ரெண்டாக வச்சுப்பாங்க. இன்னி வரைக்கும் நடக்குது, அது கலைஞராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அதான் நடக்குது. அப்போது அவர் பெரியார் வந்து ராஜாஜி அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, எங்கள் அப்பா அது மாதிரி பண்ணிட்டாரு. அப்போது ராஜாஜி சொன்னாராம், உனக்கு நிஜமாகவே சிந்திக்கிற விஷயமே தெரியல, பழனி முருகன் ஒரு கடவுள் கிடையாது, பழனி பாலதண்டாயுதபாணி தான் இருக்கார். அதனால் நீ என்ன பண்ணும், உங்கள் வீட்டு தோட்டத்தில் பழனி முருகன் ஒரு சிலையை நிறுவி டெய்லி அதுக்கு பூஜை பண்ணி அதை உன்னுடைய கோயிலாக வச்சுக்கோ, உங்கள் அப்பாவுக்கு பிறகு இந்த சொத்தெல்லாம் உனக்கு வந்துடும். அப்படி தான் வந்தது. அதனால தான் ராஜாஜி இறந்து அந்த சிதை எரியும் போது எல்லாரும் போனப்புறம் கூட கடைசியில் நின்று கண்ணீர் விட்டு வந்தார் தான் பெரியார். அப்போல்லாம் ஒரு ஒரு இணக்கம் இருந்தது. பெரியார் வந்து அந்த கொள்கையை பேசி எனக்கு கூட தான் இணக்கம் இருக்குது. எனக்கு ஆனால் இணக்கத்தை தாண்டி என் ஜிட்டி கிட்ட கை வைப்பேன்னு சொன்னால் இணக்கம் அப்படி வரும். என் பூனில் அறுப்பேன். நீ சொல்லு, நீ ஒரு தைரியமான ஆம்பளையாக இருந்தால் ஒரு முஸ்லீம் தொப்பியை தட்டி விட்டுருவேன்னு சொல்லுவியா? இல்லை ஒரு ஒரு கிறிஸ்துவனுடைய பூனை அந்த அந்த சிலுவையை அறுத்துருவேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. மதுரையில் வந்து கிறிஸ்துவருடைய ஆலயம்லாம் தாக்கப்பட்டு தப்பு யார் தான் தானே? நான் சொல்கிறேன், நான் எனக்கு எல்லா கடவுளும் ஒன்று தான். நீ உண்மையான பக்தனாக இருந்தால் நீ கிட்ட போனால் கண்ணை மூடிட்டு தான் ப்ரே பண்ணுறேன். இதை பாருங்கள், இதை பிள்ளையார் போட்டிருக்கேன். இதுக்கு இது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம இங்கே நம்முடைய முட்டுக்காடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தர்காலேருந்து என் பையனுடைய ஃப்ரெண்டு ஷேக்குங்கிறவன் அந்த பையன் வாங்கி, அங்கிள் நீங்கள் இதை கட்டிக்காங்க அப்படின்னு கூட தான் கட்டிகிட்ருக்கேன். என்ன, நான் சின்னதாயிட்டேனா? கிடையாது, நம்பிக்கை. நான் வந்து இங்கே இருக்கிற
பாரிஸ் கார்னர்க்கில் சர்ச்சுக்கு போயிருக்கேன், வேளாங்கண்ணி மாதா கோயில் போயிருக்கேன், என்ன கெட்டு போச்சு? ஆனால் நான் ஒரு இந்து, இந்து கடவுளை நான் நம்புகிறேன். ஆனால் இன்னொரு கடவுள், மற்ற கடவுளையும் பார்க்கறதுல என்ன தப்பு இருக்குது? இந்துங்கிற மதமே கிடையாது, சைவம். இந்துங்கிறது மதமே கிடையாது, இல்லை, இந்துங்கிறது வாழ்க்கை முறை. மூச்சு விடுறது, பல்லு தேய்க்கிறது, அப்புறம் வந்து பெரியவங்களுக்கு மரியாதை சொல்கிறது, இதெல்லாம் வாழ்க்கை முறை. அந்த வாழ்க்கை முறை வேண்டாங்கிறவனை பற்றி என்ன சொல்கிறது? இந்துங்கிறது ஒரு இந்து மதம் என்பது ஒரு மதமாக நாங்கள் நினைக்கிறோம். உனக்கு நம்பிக்கையே இல்லைன்னா நீ இதை பற்றி பேசக்கூடாது, அவ்வளோதான். சரி, இப்போ கர்நாடகாவில் யார் லிங்காயத்து அதெல்லாம் ஒத்து வராதுங்க. சரியா, லிங்கத்தை கும்பிடுறவங்க இந்து மதமாக இல்லாத எப்படி இருப்பாங்க? அது என்ன லிங்க மதம்னு ஒன்று இருக்கா? அது எப்படி இருக்கும்? லிங்க மதம் இருக்குது, அப்புறம் விஷ்ணு மதம், சிவ மதம், என்னது இது? சும்மா ஏமாத்துறதுக்கு, ஓட்டுக்கு எப்படியாவது ஓட்டு வாங்கணுன்ட்டு இந்த கர்நாடக முதலமைச்சர் பண்ண காமெடி கூத்து இது. அப்படி சைபர்களுக்கும் பயணவர்களுக்கும் மிகப்பெரிய கண்டிப்பாங்க. நான் பாச்சாதி கோயிலுக்கு போவேன், என் ஃப்ரெண்டு இந்த சீனிவாசன் இருக்கான், கபாலி கோயிலுக்கு வரணும், கபாலி கோயிலுக்கு வருவான், அதுக்காக சண்டை போட்டுப்போமா? எதுக்கு? என்ன இருக்குது? எல்லாம் கடவுள் தானே, என்ன உடனே? ஒன்றும் இல்லை, கோயிலுக்கு போகிறவங்க எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையுமே இல்லை. கோயிலுக்கு வராதவங்க தருதலைங்க, அவங்க தான் வெளியிலேருந்து எதோ பேசிகிட்ருக்காங்க. இது இந்துக்கள் ஓட்டை பிரிப்பதற்கான ஒரு முயற்சியாக பார்க்க முடியும். எது பிரியும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஜாதி ஓட்டுக்கள் பிரியும், இந்துக்கள் ஓட்டுங்கிறது ஒன்றா தான். ஏற்கனவே பிரிஞ்சு போச்சு இந்துக்கள் ஓட்டு. எதுக்காக மயிலாப்பூர்னா ஐயரை நிறுத்தணும், வாணியம்பாடினா முஸ்லீமை நிறுத்தணும் அப்படின்னு ஏன் நினைக்கிறாங்க? அது அரசியல்வாதிகளுடைய குறுக்கு புத்தி. அதையும் தாண்டி அதில் ஜெயித்தது ஜெயலலிதா மட்டும்தான். வாணியம்பாடியில் முஸ்லீம் அல்லாத ஒருத்தரை நிறுத்தி ஜெயிக்க வச்சாங்க. அந்த துணிச்செல்லாம் தமிழ்நாட்டில் வேறு எந்த அரசியல்வாதிக்கும் கிடையாது. தொடர்ந்து நீங்கள் ஜெயலலிதாவுக்கு மேலே ஒரு நல்ல மதிப்பு வச்சுருக்கிற? நல்ல மதிப்பு தான் வச்சுருக்கேன். ஜெயலலிதா கட்சி விட்டு தூக்கிட்டாங்க, அது வேறு விஷயம். அதுக்காக அவங்க என்னுடைய எல்டர் சிஸ்டர் மாதிரி. இதோ ஆனால் ஜெயலலிதாவுக்கு முன்னாடி நின்று நான் நாமத்தின்னு அப்படி நின்னேன். ஓபிஎஸ் இந்த மாதிரி ஃபோட்டோ வச்சுருக்காரா? இபிஎஸ் வச்சுருக்காரா? இல்லை புதுசாக கட்சி ஆரம்பிக்கிற தினகரன் தான் வச்சுருக்காரா? இல்லைல்ல, நான் என் பேக்கெட்டில் தானே கை விடுறேன், நான் ஜெயலலிதா பேக்கெட்டில் கை விடல. அப்புறம் எனக்கு என்ன பயம்? அதுக்கு சொல்கிறேன் வந்து இன்றைக்கி தமிழகத்துடைய சூழல் பார்த்திங்கன்னா பாஜகவுக்கு பெரிய ஒரு எதிர்காலம் இல்லாத சூழல். அதெல்லாம் அது அது எப்படின்னா, நம்ம சில நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுவோம், இந்த வீட்டில் இப்போ உட்காந்துருவோம், கையில் காலையில் அடிபட்டிருக்கோம், டிவி பார்ப்போம், அப்படி ஜன்னல் வெளியாட்டி பார்த்தா ரோட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. பாத்தியா பாத்தியா அப்பா, ஒரு பயம் இல்லை, அத்தனை பேரும் டிவி பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்லிப்போம். அதே சமயத்தில் ஒரு ஆள் அம்சி பார்த்தீங்கன்னா, மெரினாவில் நகர இடம் இருக்காது, அங்கே இருக்கிற ரெண்டு பேர் பேசிப்பாங்க, என்னையும் அத்தனை பேர் வந்துட்டாங்க, ஒரு ஆள் கூட வீட்டில் இல்லையே, அவ்வளோதான். இந்த இந்த மனோபாவம் தான், வேறு ஒன்றுமே இல்லை. பாஜக ஜெயிக்காது தோக்குங்கிறவன், பொறாமல் பிடிச்ச பசங்க ஜெயிக்கக்கூடாதுன்னு அப்படியே பொறுமிக்கிட்டு இருக்காங்க. இடது கையில் பீடியும் வலது கையில் டீயும் வச்சுக்கின்னு இந்த டைப் பண்ணுற 500 ஃபோனில் டைப் பண்ணுற ஆளுங்க, அவ்வளோதான். அவங்களால ஒன்றுமே ஆகாது. இந்த முறை தேர்தல் தமிழ்நாட்டில் கடவுள் நம்பிக்கை இருப்பவர்களுக்கும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்குமான தேர்தல். நான் கூட சொன்னேன், நேற்று கூட போட்டிருக்கேன், ஸ்டாலின் அவர்கள் ஜெயிக்கணும்னா துர்கா ஸ்டாலின் வழியில் கட்சியை நடத்தினா ஜெயிக்கலாம். இல்லைன்னா நான் திராவிட கழகத்தை ஆதரிக்கிறேன், கடவுளை பெரியார் சிலையை உடைச்சவங்களை குண்டர் சட்டத்தில் போகணும். பெரியார் சிலையை உடைச்சவன நீ குண்டர் சட்டத்தில் போடு, அதே வாயால் என்ன சொல்லணும், பூனல் அறுத்தவனையும் குண்டர் சட்டத்தில் போடுன்னு சொன்னால் ஒரு நியாயமான தலைவனாக இருக்க முடியும். ஏன் ரஜினிகாந்துக்கும் இதே பதில் தான், பெரியார் சிலையை உரைச்சவன் காட்டுமிராண்டின்னு சொல்கிற ரஜினிகாந்த் பூனலை அறுத்ததும் காட்டுமிராண்டித்தனம்னு சொல்லணும். அதுதான் நியாயம். நான் என்ன பெரியார் சிலையை உடைச்சது ரைட்டு நான் சொல்கிறேன்? இல்லை, பெரியார் சிலைக்கு கீழே எழுதின வார்த்தைகள் அயோக்கியத்தனமானது, அவ்வளோதான். நான் கடவுளை நம்ப மாட்டேன், எனக்கு கடவுள் கிடையாது, அதை எழுதி வை. கடவுளை நம்புறவன் முட்டாள், கடவுளை நம்புறவன் காட்டுமராண்டினா நானும் எழுதுவேன், நாத்திகம் பேசுகிறேன், நாய் புத்தி உடையவன் சொல்லுவேன். சமூக வலைதளங்களில் கடும் எதிர்ப்பை சந்தித்து வருகிறது. என்ன சமூக வலைதளம்? நான் இதை ஆப் பண்ணிட்டேன்னா ஒரு சமூக வலைதளமே கிடையாது. என்ன சமூக வலைதளம் சொல்லுங்க? நம்ம கண்ணை முடிட்டால் உலகம் ஒன்றுமே கிடையாதுங்க. நம்ம கண்ணை முடிட்டால நாம் இதையே பார்த்துட்டு இருக்கிறதுனால நமக்கு கண் அப்படியே குவிஞ்சு போய் மூளை வேலை செய்ய மாட்டேங்குது. இதை தாண்டி பாருங்கள், உலகம் பறந்தது. அன்றைக்கி ஒரு 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 போஸ்டர் கிடையாது, ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது, பேப்பரில் ஒன்றும் விளம்பரம் கிடையாது. பிராமணர்கள் பூணுதலை அடுத்தது கண்டித்து அனைத்து கட்சி அனைத்து ஜாதி தலைவர்களும் பேசுகிறாங்கன்னு ஒரே ஒரு இது எஸ்எம்எஸ் அனுப்பிச்சேன்.
2800 பேர் மயிலாப்பூரில் இருந்தாங்க. அதுவும் எப்போது? ஞாயிற்றுக்கிழமை கார்த்தால் பர்மிஷன் வாங்கி ஞாயிற்றுக்கிழமை எஸ்எம்எஸ் அனுப்பிச்சு திங்கக்கிழமை மீட்டிங் போடுறேன், திங்கக்கிழமை சாயங்காலம் மீட்டிங் போடுறேன், எல்லோரும் ஆசுவாசமாக வருவாங்க, ஞாயிற்றுக்கிழமை போட்டாதான் அப்படிலாம் இல்லை, வந்தாங்க. உன்னுடைய நோக்கமும் செயலும் சரியாக இருந்தால் நீ எப்போ கூப்பிட்டாலும் வருவாங்க. இதெல்லாம் பொய், பிரம. இதில் ஐஸ்வர்யராயை பார்த்துக்கிட்டு, ஐஸ்வர்யராயே என் பேக்கெட்டில் என்ன, இந்த 100,000 பேர் ஐஸ்வர்யராயை பேக்கெட்டில் வச்சுருப்பேன். ஆனால் ஐஸ்வர்யராய்க்கு அப்பாவை நடிச்சது நான் ஒருத்தன் தானே, அதானே உண்மை, அவ்வளோதான். நீங்கள் பிரமையில் இருக்கிறவங்களை ஒன்றும் பண்ண முடியாது. இந்த வாலிப வயோதிக அன்பர்களுக்கு சொல்லுவாங்க, ரொம்ப கற்பனையில் இருந்தீங்கன்னா உடம்பு வீக் ஆகிடும். அதுதான் இந்த இது, இந்த வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இதில் இயங்குகிற இயங்குகிற இளைஞர்களை பற்றி உங்களுக்கு ஒரு பெரிய, எனக்கு ஒன்றுமே கிடையாது, இவங்க அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க எல்லாருமே ஒரே தொகுதியில் இருக்க மாட்டான். நீங்கள் பேசுறது தப்புன்னு சொல்கிறோம், சவுத் ஆஃப்ரிக்கில இருப்பான், அவனுக்கு ஓட்டே கிடையாது, அவன் என்ன பண்ணுவீங்க? இன்னொருத்த சிங்கப்பூரில் இருப்பான், அவன் எங்கேயாவது மூட்டை தூக்கி உட்காந்துருப்பான், அவன் பிழைச்சி அவன் குடும்பத்தை காப்பாற்றுறது விட்டுட்டு அவன் இங்கே இருக்கிற ஜாதி சண்டையில் பூந்து கல்யாணம் பண்ணிகிட்டு இருந்தா அவன் எங்கே பிழைக்கிறது? ஃபினான்ஸ் மினிஸ்டர், பழைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் திரு ப. சிதம்பரம் வந்து காஃபி வந்து 135 ரூபான்னு இருக்குன்னு சொல்லி வருத்தப்பட்டு ரொம்ப பதிவு போட்டுருக்கு. ஆமாம், நான் அது கூட போட்டேன், இதாக அடிக்கடி காசு கொடுத்து சாப்பிட்டா கரெக்டாக வேலை தெரியும். ஏன்னா அவங்கெல்லாம் ஏர்போர்ட்டில் உட்காரும்போது ஓசியில் ரூம் கொடுத்துட்றாங்க, அங்கேயே ஓசியில் காப்பி கொடுத்துட்றாங்க, திடீர்னு காப்பி வாங்கப்பா. அது நிஜமாகவே அந்த காப்பி விலையைத்தான் சொல்கிறாரா? அது 135ங்கிறது ஒருவேளை 135,000 கோடியா, 135 இதுவா, காப்பிங்கிறதுக்கு வேறு ஏதாவது உள்ள அர்த்தம் இருக்கா? ஏன்னா சில பெரிய எக்ஸ் மினிஸ்டர்ஸ் ஆட்களுடைய ஃபோன்லாம் வந்து டேப் பண்ணப்படுறது, நீ மூணு செம்மறியாடு கொடு, நான் 2 கொய்யா கொடுக்குறேன் அப்படின்னா, கொய்யானா 100,000, ஆடுனா 1,00,000 அப்படின்னு ஒரு கோடு வேர்டு வச்சுக்கிட்டா. நீங்கள் பர்மா பஜாரு சில சின்ன பொட்டிக்கடையில் என்ன பார்த்தா, இந்த எவ்வளோப்பா விலை, ஆவுசு ஆவுசுன்னா 168 ரூபா அப்படிம்பாங்க, அதுக்குன்னு ஒரு பாஷை வச்சுருப்பாங்க. அது மாதிரி ஒரு கோடு வேடான்னு தெரியாது. நிஜமாகவே அவர் காப்பியை பற்றி பேசுனான்னு நினச்சா அவருக்கு வந்து ஒன்றுமே தெரியல. ஏன்னா 27 ரூபாவில் ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருக்கலாம்னு சொன்ன நிதியமைச்சர் தான் அவர். தான் பையன் மட்டும்தான் ரொம்ப சௌரியமாக இருக்கணும்னு நினைக்கிறவர். அவர் அவருமே சிறைவாசம் அப்படின்னு போயிட்டு, அதை பற்றி அவருமே சிபிஐ அரெஸ்ட் அந்த மாதிரிலாம், அவருமே சிபிஐ அரெஸ்ட். அவர் என்ன ரொம்ப நாணயமாக போனவரை சிபிஐ பிடிச்சிருச்சா? நான் ஒரு அப்போவே கூட தான் சொன்னேன், என்ன தான் கார்த்திக் சிதம்பரம் கண் ஆஸ்பத்திரி ஆரம்பித்தா கூட அவங்க அப்பா பேரில் ஆரம்பிக்க முடியல, வாசன் ஐக்கியம் தான் ஆரம்பிக்க முடியுது அப்படின்னு. ஏன்னா வாசனுக்கும் அவருக்கும் ஒத்து வராது, ஜிகே வாசனுக்கும் அவருக்கும் ஒத்து வரும், இருந்தாலும் வாசன் ஐக்கியம் தானே ஆரம்பித்தார் அவர். நேரம் உங்களுடைய பொழுதை எங்களுக்காக செலவழித்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி, ரொம்ப நன்றிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்துக்களை நான் சொன்னேன், இதில் எனக்கு இப்போ நாளைக்கு வீரமணி வராரு, வணக்கம் சார் தான் சொல்லும், அதுக்காக அப்படியே திரும்பி பார்க்கறது முறைக்கிறது கிடையாது. கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனால் எல்லாரும் எதிரிகளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சமுதாயத்தில் எல்லாமே சேர்ந்தது தான் சமுதாயம். அந்த சமுதாயத்தில் எவ்வளவு நல்லிணக்கத்தோடு எல்லோரும் போகிறோமோ சமுதாயம் மாறுபடும். உங்களுக்கு எனக்கும் கருத்து வேறுபாடு இருக்கலாம், அந்த கருத்து வேறுபாடு எப்படி களையப்பட வேண்டும்? அவங்க கடவுள் நம்பிக்கை இல்லாத இருக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களை அவங்க கேலி பேசுகிறதோ அவங்க மத சின்னங்களை அறுக்க முடிப்புறதோ அழிக்க முடிப்புறதோ தான் தப்புன்னு சொல்கிறோம், வேறு ஒன்றுமே கிடையாது. அவங்க பாட்டுக்கு என்ன வேணால் சொல்லட்டும், ராமாயணத்தை பற்றி நீ கேலி பேசு, அதுக்கு பதிலாக இந்து மன்னனி பெரியாரை பற்றி அவங்க ஒரு நடத்திட்டு போகிறாங்க, அவ்வளோதான். ஒன்று கருத்து சுதந்திரம்னா இதுவும் கருத்து சுதந்திரம். இத்தனை நாள் வந்து ஏதோ ஒரு நாய் போச்சு நம்ம காலில் ஒன்று கடிச்சிது, அதனால் துரத்தி போய் நாய் காலில் ஒன்று கடிக்கக்கூடாதுன்னு பேசாமல் இருந்தாங்க பிராமணர்கள். இன்றைக்கி அப்படி இல்லை, எல்லாருமே நம்மளும் பதில் சொல்லணும். நீங்கள் சொன்னீங்களே தான், இந்த சமூக வலைத்தளம் அது பண்ண வேலை தான், இதில் ஒற்றுமையாகணும் ஆசைப்பட்றாங்க. எனக்கு அமெரிக்காவிலேருந்து கூட தான் ஃபோன் பண்ணுறாங்க, ஃபண்டு வேணுமா சொல்லுங்கள் சார், நீங்கள் விடாத போராடுங்கன்னா. நான் சொன்னேன், நீ ஃபண்டு அமிச்சுட்டு அங்கே உட்காந்துருப்ப ஜாலியாக, நான் இங்கே போராடணுமா, கிளம்பி வா அப்படின்னேன், அவ்வளோதான். ஃபண்டுக்காக நான் இதெல்லாம் பண்ணுறேன் கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் கொள்கை, நான் பேசுனது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னை தொடர்பு கொள்ளணுன்னா 9841023545 கூப்பிடுங்க. ஏன்னா மறுபடியும் என்னுடைய நம்பர் கிடச்சிருச்சு, ஆனால் ஏர்செல்லேருந்து ஏர்டெல் வந்துட்டேன், அதுதான். இது எத்தனை நாளைக்கு இருக்கோ
அது வரைக்கும் இதில் இருப்பேன். ஓகே, வணக்கம்.